விபி டேஸ் உடைய உடன் கட்டிங் போர்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த ஃபினிஷ், த ஒரிஜினல் ஒன். இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் வுட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஹார்வெஸ்டட் வுட்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலம் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். பிபி டேஸோடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டப்பரான இது, அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் உங்கள் குடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள்பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீடைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும், இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். ரெண்டு சைஸில் உங்களுக்கு வி ஹவ் டன் இட். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 inch வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட்சி தேம்தர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில், பிரீத்தி. அண்ட் பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நம்ம நிறைய டைப் ஆஃப் குழம்பு பார்த்துருக்கோங்க. நம்ம வந்து மிளகு குழம்பு பண்ணியிருக்கோம், கார குழம்பு பண்ணியிருக்கோம், வத்த குழம்பு பண்ணியிருக்கோம், புளி குழம்பு பண்ணியிருக்கோம், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஒரு நல்லா அரைச்சி விட்ட குழம்பு முருங்கக்காய் முள்ளங்கி வச்சு நீங்கள் பண்ண போகிறோங்க. இது வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ வேண்டிய அளவு கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ். இது வந்து புளி ஜாஸ்தி இருக்க போது தேங்காய் போட்டு ஒரு மசாலா ஒன்று அரைச்சி அதில் பண்ண போகிறோம். செஞ்சு சூடு ஆடணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 4-5 days நிஜமாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். தேங்காய் இருக்கிறதுனால 4th day மேபி கொஞ்சம் ரான்சிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக 4-5 days வச்சுக்கலாம். 1 weekன்றது ஜாஸ்தி தான் கூட, 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். 2வது நாள்லேருந்து இதோட டேஸ்ட் வந்து டபுள் த ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டிஷ் அது, புளி வெள்ளம் இருக்கிறதுனால. ஸோ முள்ளங்கி அண்ட் முருங்கைக்காய் வந்து ஜிகிரி தோசை விட ஜாஸ்தி, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த மைல்ட் ஃப்ளேவர் ஆஃப் அந்த முருங்கைக்காய் வந்து இட் கிவ்ஸ் யூ ஒரு சாம்பார் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். அதே முள்ளங்கி வந்து முள்ளங்கி பாயில் ஆகும்போது வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். பாயில் ஆன பிறகு அந்த முள்ளங்கி சாப்பிடும்போது ஒரு அரமாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம விபி டே ஸ்டோப்பில் பண்ணுறோம். ஒரு ரொம்ப கன்வீனியன்ட் பாத்திரம் குக் பண்ணுறதுக்கு. நான் வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் பிரியாணி முதல்ல ஒரு எபிசோடில் பண்ணியிருந்தேன். இதோடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து இதோடைய டெப்த். நீங்கள் குக் பண்ணும்போது இதோட பொருள்லாம் வந்து வெளியில் வராத மாதிரி, இட் இஸ் அ டீப் பேன். ஸோ குக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கரீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய விஷயம்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோப் வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவானது. எங்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் விபி டேஸில், கடாய் மாதிரி, கட்டிங் போர்ட் மாதிரி, நம்ம டோப் வந்து இட்ஸ் அ ஸ்டார் பர்ஃபார்மர். ஸோ அந்த டோப்பில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக வந்து நல்லெண்ணெய், நான் யூஸ் பண்ணுறது இதயம் நல்லெண்ணெய். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பட் நல்லெண்ணெயில் செய்யணும், ஓகேங்களா? நல்லெண்ணெய் நான் இங்கே வந்து ஒரு 3 tablespoons போட்டிருக்கேங்க. நான் இங்கே மெஷர்மெண்ட் எல்லாம் டேபிள் ஸ்பூனில் போடுறேன். 3/4 tablespoons கடுகு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 spoon உளுந்து, உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இங்கே 200 grams சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் கூடயே இங்கே 2 முருங்கைக்காய் 2 inch pieces வெட்டியிருக்கேன் பேட்டன்ஸாக. ஸோ அந்த 2 inch வெட்டின முருங்கைக்காயும் வெங்காயமும் ஒன்றா போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து இந்த நல்லெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மீன் வயல் இவன் இருக்கான் பாருங்கள், முருங்கைக்காவோட ஃப்ரெண்டை இது மாதிரி ரவுண்டில்ஸை வெட்டிங்க. இது மாதிரி ரவுண்டில்ஸாக ஒரு, நான் இங்கே வந்து 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன், ஒரு 150-200 grams சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 3 நம்பர் முள்ளங்கி இங்கே இது மாதிரி ரவுண்டில்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இங்கே இருக்கட்டும். அது கூடவே 4 தக்காளி, நான் இங்கே
ஸ்மால் டு மீடியம் சைஸ் தக்காளி 4 வச்சுருக்கேன். பெரிய தக்காளி இருந்தால் 3 போதும். தக்காளியை ஃபைனாக கட் பண்ணாதீங்க. இது மாதிரி 1-4 கட் பண்ணிங்க. இப்படி இந்த முருங்கைக்காய், அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஆயிலில் வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முள்ளங்கி அதையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணிடுறோம். எதுக்குன்னா புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்லோ குக்கர் குக்கிங் வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ அந்த புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸை அட்லீஸ்ட் 70% குக் பண்ணிட்டா அந்த நச்சா நச்சான்னு இருக்காது, நல்லா குக்காக இருக்கும். அதனால தான் முதல்ல ஆயிலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணிடுறோம். இந்த முள்ளங்கியும் சரி, முருங்கைக்காயும் சரி, சின்ன வெங்காயமும் சரி, ஒரு 30-40% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, டொமேட்டோஸ், அது கூடையே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் டீஸ்பூன் யூஸ் பண்ண டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. டேபிள் ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் தெகி மிர்ச், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா காரக்குழம்பு, அரைச்சி விட்ட காரக்குழம்புக்கு தேவையான உப்பு. இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவன் கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க மண்டை மேலே. அவ்வளோதாங்க, கலகலகலகலகலமாக கொதிப்பான் இவன் பாட்டு கொதிக்கட்டும். நம்ம டோப்பில் அட்வான்டேஜ், இது மாதிரி டீப் கட் இருக்கிற லிட்டுங்க, இது வந்து அப்படியே போய் சீட் ஆகிடும். ஸோ ஒரு சொட்டு போக கூட எஸ்கேப் ஆகாது. ஸோ அந்த சூடில் வந்து இட் வில் குக் பியூட்டிஃபுல்லி, நல்லா வெல் சீட்டட் லிட் இருக்கிறதுனால குக்கிங்கும் ஸ்பீடாக நடக்கும். இட் வில் டேக் 1/2 த டைம். நீங்கள் ஓப்பன் வச்சு குக் பண்ணுறத விட 1/2 த டைம் இது குக் ஆகும். மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இவன் வந்து நல்லா ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ பேலன்ஸ் குக்கிங்கும் நடந்து முடிஞ்சிடும். இது குக்கான டைமில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ எங்கிட்ட இங்கே ஒரு அடுப்பு தான் இருக்குது, அதனால் நான் வந்து இவனை ஒரு 2 நிமிஷத்துக்கு இங்கே இறக்கி வச்சு அந்த பேஸ்ட்டுக்கு தேவையானதை வறுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஒரு பேன், அதில் எண்ணெய் எதுவுமே கிடையாது, ப்ளெயினாக நம்ம வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை வறுக்க போகிறோம். வறுத்து அந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் தேங்காய் சேர்த்து. பேன் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது 4 போட்டு இவன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இவனை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இவன் பச்சையாக வறுக்கும் போது அந்த ரா ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு ஹாட் பேனில் இது ரோஸ்ட் ஆகணும். ஸோ மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2-3 மினிட்ஸ் பொறுமையாக பொறிஞ்சி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இவனை வறுக்கணும். வாட்டணுமா வறுக்கணுமா உடவு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேனோட சூடிலே வந்து ஒரு 1 மினிட் இப்படி சுழட்டி விட்டிங்கன்னா வறுபடாத இடம்லாம் பட்டு வறுத்துறோம். இந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சூடு ஆறுற பிறகு போடுங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இங்கே 2 மூடி தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, ஒரு தேங்காயில் அதில் அந்த 1 மூடியில் 1/2 அதை போட்டு இதை எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் இங்கே ப்ரீத்தி சோடியா காஸ்மோல் அரைக்கிறேன். இதை ஃபைனாக அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து அரைங்க. இதை அரைய டைமில் இவனை பாய்லிங் வச்சிடலாம். இவன் பாட்டுக்கு இங்கே பாய்லிங் ஆகிட்டு இருப்பான். ஓகே, இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். இங்கே தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இது நல்லா பாயில் ஆகிருக்கு.
இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொத்தாக கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் புளி, ஒரு 150 ml தண்ணியில் ஊற வச்சு இங்கே புளித்தண்ணி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணி அப்படியே இதில் கொட்டுங்க. 150 ml டு 200 ml புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணியோடைய ஸ்மெல் வந்து, ரா ஸ்மெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 minutes பாயில் ஆனால் போயிடும். ஸோ அந்த 7 to 8 minutes இதை நல்லா நிதானமாக பாயில் பண்ணுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட இந்த முள்ளங்கி, இந்த புளித்தண்ணி இதெல்லாம் போட்டு குக் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து ஒரு 6 to 7 minutes ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நேரத்துக்கு அந்த முள்ளங்கிலாம் நல்லா குக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இதில் ஆட் பண்ணி கேஸை ஸ்லோ பண்ணி இதை குக் பண்ணுங்கள். இந்த மிக்சியில் இருக்கிறதையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்மால் இருக்கிறான் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன், பயங்கரமான ஆளு. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த முள்ளங்கி முருங்கைக்காய் காரக்குழம்பு பண்ணியிருக்கேங்க. இந்த குவான்டிட்டிக்கு டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 tablespoon பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இதில் நம்ம போட்டிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து ஆல்ரெடி தேங்காயை தவிர வேறு எல்லாமே ரோஸ்டட், ட்ரை ரோஸ்டட். தேங்காய் மட்டும் தான் நம்ம குக் பண்ணல. ஸோ அதை போட்ட உடனே அந்த பெப்பர் ஜீராவோடய ஃப்ளேவர் பயங்கரமாக வரும். அது குக் ஆகி ஒரு 2 minutes அந்த எக்ஸ்ட்ரா குக்கிங் அந்த கோக்கனட்டுக்கு தேவை. அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் குக் ஆகணும், ஏன்னா நம்ம ரா கோக்கனட் போட்டு அரைச்சிருக்கோம். அவ்வளோதான். அதை போட்டோடனே பாருங்கள், அந்த மிளகு, ஜீரகம், அந்த வெந்தயம், தனியா இதெல்லாம் வந்து தேங்காய் கூட சேர்ந்து இட் கிவ்ஸ் திக்னஸ் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. சும்மா தக்க கொதிக்கிறான். ஃபைனலாக சால்ட் தேவைப்பட்டதுன்னா சீசனிங், ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கோம். சால்ட் செக் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேங்காயோடைய ரா ஸ்மெல் போனோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். ஒரு ஃபென்டாஸ்டிக் முருங்கை முள்ளங்கி காரக்குழம்பு இன்றைக்கி செய்யுங்க, நாளைக்கு சாப்பிடுங்க. ஒரு எக்ஸலண்ட் முருங்கைக்காய் முள்ளங்கி காரக்குழம்பு உங்களுக்காக இதே இந்த சமையலில் சாப்பிடுங்க.